ஓம் சாந்தி. வணக்கம். கதையில் ஒரு விதை எனும் நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி இருக்க வந்து கலந்துக்கோங்கலாம் பத்தடி தள்ளி போய் நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கு ஆன்மீகம், தியானம், யோகம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நாம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னா, கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது தான் உண்மையான சுதந்திரம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு பட்டம் பறந்து கொண்டிருக்கு வானத்தில். பட்டம் நினைக்குது, என்னாலும் பறவை போல் உயரமாக பறக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அந்த பட்டமானது ஒருத்தவங்களுடைய கையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதனால் சுதந்திரமாக பறக்க முடியுது. அதுவே உங்களோட கட்டுப்பாடு எனக்கு வேண்டாம், நான் சுதந்திரமாக இருக்க போகிறேன்னு நூலை அறுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எங்காவது போய் மாட்டிக்கொள்ளும். ஆக உண்மை என்னென்னா, கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது தான் உண்மையான சுதந்திரம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பக்கம் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுவே வந்து இன்னொரு பக்கத்தில் போதைக்கோ மதுவுக்கோ அடிமையாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதற்கு பெயர் உண்மையான சுதந்திரமா? இன்றைக்கு பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகம்னாலே துறவு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு உண்மை கிடையாது. துறவு என்றால் என்ன அப்படின்றத அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். திருமூலனார் அழகாக சொல்லியிருக்கின்றார், புறப்பற்றுதலை துறப்பது துறவல்ல, அகப்பற்றுதலை துறப்பதே உண்மையான துறவு. அதாவது வீடு வாசலை நீங்கள் துறக்க வேண்டாம், விகாரங்களை துறவுங்கள். ஆடை அணிகலன்களை துறக்க வேண்டாம், ஆணவத்தை துறவுங்கள். உற்றார் உறவினர்களை துறக்க வேண்டாம், உடல் உணர்வுதனை துறவுங்கள். பட்டம் பதவியை துறக்க வேண்டாம், பற்றுதனை துறவுங்கள் என்று கூறினார். ஆக இதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த உண்மையான சுதந்திரம்னா என்ன, உண்மையான துறவு என்றால் என்ன அப்படின்றது புரிஞ்சிட்டோம்னாக்க, இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு சிரமமான வாழ்க்கையாக தோன்றாது. மீண்டும் வேறொரு அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.